நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், மனிதனுடைய உள்ளங்கை அளவுக்கு கூட இடம் இல்லாத அந்த மறுமை நாள், மனிதனுடைய உள்ளங்கை அளவுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு விண்ணுலகத்தில் மலக்குமார்கள் நிரம்பி இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே குறிப்பிடுகிறார். சிறிது கூட இடம் இல்லாத அளவுக்கு விண்ணுலகத்தை நிரப்புகிற அளவுக்கு அல்லாஹ் வானவர்களை படைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எல்லோரையும் எழுப்பி கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்ட அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் மூலம் நமக்கு விளங்குகிறது, நரகம் அந்த மறுமை நாளில் இழுத்து கொண்டு வரப்படும். நரகம் அந்த மறுமை நாளில் வானவர்களின் மூலமாக இழுத்து கொண்டு வரப்படும். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும், பிடித்து இழுக்கின்ற கடிவாளங்கள் இருக்கும். நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தை பிடித்து இழுப்பதற்கும் 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமனம் செய்து வைத்திருக்கிறான் என்று ஹதீஸ்களின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நரகத்திற்கு மட்டுமே பல லட்சம் நபிமார்கள் அந்த நரகத்தை, பல மாணவர்கள் அந்த நரகத்தை இழுத்து வருவதற்காக வேண்டி, இப்படி ஒரு நபிமொழியின் மூலம் குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக வேண்டியே அல்லாஹ் லட்சோப லட்ச மலக்குமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பது நமக்கு புலப்படுகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கு, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆலயங்களில் மிகச்சிறந்த ஆலயம் எது? புனிதமிக்க கௌபா. மறுமை நாளில், அதாவது விண்ணுலகத்தில் மலக்குமார்கள் தொழுவதற்கென்று ஒரு பள்ளி உண்டு. மலக்குமார்கள் அல்லாஹுவை தஸ்பீகி செய்வதற்கென்று ஒரு பள்ளி வாயில் உண்டு. அந்த பள்ளி வாயிலுடைய பெயர் என்ன? மஸ்ஜிதே மாமூர் என்று அந்த பள்ளியினுடைய பெயர். இது மலக்குமார்கள் விண்ணுலகத்தில் அல்லாஹுவை தஸ்பீகி செய்வதற்காக வேண்டிய உள்ள ஒரு பள்ளி வாயில், மஸ்ஜிதே மாமூர். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹுவை வணங்குவதற்கு அந்த மஸ்ஜிதே மாமூர் பள்ளிக்குள் ஒரு முறை 70,000 மலக்குமார்கள் செல்வார்களாம். அவர்களுக்கு திரும்ப செல்ல அனுமதி இல்லையாம். பத்திரிகாசுவர்களே, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இனி இந்த உலகம் அழிகின்ற நாள் வரை இதுதான் நிலை. அந்த மஸ்ஜிதே மாமூர் பள்ளிக்குள் ஒரு முறை 70,000 மாணவர்கள் அல்லாஹுவை விக்ரி செய்ய சென்றால் திரும்ப அந்த புதிதாக உள்ள நுழைந்த அந்த நபருக்கு மீண்டும் நுழைய அனுமதி இல்லை. மீண்டும் புதிய 70,000 மலக்குமார்கள் வருவார்கள். அப்படியானால் ஒரு நேரத்திற்கு ஒரு முறை 70,000 மலக்குமார்கள் அதனுள் நுழைகிறார்கள், திரும்ப அவர்களுக்கு செல்ல அனுமதி இல்லை, மீண்டும் புதிய 70,000 மலக்குமார்கள் வருகிறார்கள் என்றால் மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை நாம் கற்பனை செய்ய வேண்டும். அது எண்ணிக்கையால் அடக்க முடியாது. அல்லாஹ் எப்படி திருக்குறானில் 24 நபிமார்களை பற்றி சொல்கிறானோ, இன்ன பிற காரண காரியங்களுக்கெல்லாம் எப்படி எண்ணிக்கை வரையறுத்து தூதர்களின் மூலம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அதே போல இந்த மலக்குமார்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மலக்குமார்களுடைய பல பணிகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த பணிகளில் இன்னும் ஒரு சில பணிகளை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களை, தூதர்களை கொலை செய்யக்கூடிய மக்களை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களை அல்லாஹ் அழிக்க நாடினால் யார் மூலம் அல்லாஹ் வேதனை இறக்கி அளிப்பான்? இந்த வானவர்களின் மூலம்தான். அல்லாஹருடைய வேதனைகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களின் மீது அந்த வேதனையை இறக்கி அவர்கள் அழிக்கக்கூடிய பணிகளை பார்க்கிற வானவர்கள் மட்டுமே உண்டு. 29 அத்தியாயத்தின்
31 34 35 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே வானவர்கள் வந்து அவருக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற ஒரு நற்செய்தியை சொல்லி, அவர் தடபுடலாக வந்தவர், மனித உருவத்திலே வந்தவர், வானவர் என்று தெரியாத காரணத்தினால் ஆட்டிறைச்சி எல்லாம் அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும் பொழுது நாங்கள் உண்ண மாட்டோம், ஏனென்றால் வானவர்கள் உண்ண மாட்டார்கள், நம்மை போல பசிக்கக்கூடிய உருவம் அல்ல அந்த உருவம், அவர்களுக்கு உணவு கிடையாது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் லூத்துடைய சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே லூத்து நபியும் இருப்பாரே, என்னுடைய சகோதரர் லூத்தும் இருப்பாரே என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார். அப்ப வந்த அந்த வானவர் சொல்கிறார், நிச்சயமாக லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்ற சொல்லிவிட்டான், அவருடைய மனைவியை தவிர, அவருடைய மனைவி நிராகரிப்பானவள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அந்த செய்தியை சொல்லி அவர் லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அந்த சமூகத்தை அழிக்க புறப்பட்ட சம்பவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இன்னா முன்சிலூன அல அஹ்ல ஹாதிஹில் கரியத்தி ரிஜிஸம் மின ஸமாஇ பிமா கானு யஃப்ஸுகூன். நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? நிச்சயமாக நாங்கள் இவ்வூராரின் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இறக்குவதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது, நீங்கள் முன்னால் பார்த்தவாறுதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அப்படியே நடந்து கொண்டார்கள். அந்த சமூகத்தை அல்லாஹ் ஒரே அழிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து நாசமாக்கினான் என்றும் பிரிதொரு ஆயத்துகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அல்லாஹனுடைய வேதனைகளை இந்த மனித சமூகத்திற்கு இறக்குவதும் மாலக்குமார்கள் என்பதை நாம் புரிந்து விட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாம நாளின் அடையாளமாக ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வெள்ளை நிற மாளிகைகளுக்கு மத்தியில் டமஸ்கஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டின் இடைப்பகுதியில் இறங்குவார். அவர் எப்படி இறங்குவார் என்ற ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, இரண்டு மலக்குமார்களுடைய ரெக்கைகளில் கைகளை வைத்தவராக என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கியாம நாளின் அறிகுறியாக இறங்குவார் என்றும் நபிமொழியில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை கியாம நாளின் அறிகுறியாக வானத்திலிருந்து இறக்குகிறவர்களும் மலக்குமார்கள் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் அறிகிறோம். அன்பார்ந்த சோழர்களே, நீங்கள் என்னுடைய பெயரை கேட்டால் என் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள். என் மீது நீங்கள் ஒரு சலவாத்து சொன்னால் உங்களுக்கு 10 நன்மை எழுதப்படும். நீங்கள் என் மீது சொல்கிற சலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் மரணித்தது மதீனாவில். 1000 கிலோமீட்டர் தொலைவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறையிலே கிடக்கிறார். இந்த மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளியில் இரவு தொழுகையிலோ இன்ன பிற நேரங்களிலோ அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி நாம் ஒரு சலவாத்து சொல்லும் பொழுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைதலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்தலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்யும் பொழுது இந்த சலவாத்தை இந்த பூமியில் எங்கெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது சொல்லுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூகத்தில் இருக்கிற மூமின்கள் இந்த சலவாத்தை மட்டும் எடுத்துச் சொல்வதற்காக வேண்டியே அல்லாஹ் ஒரு சில வானவர்களை நியமித்திருக்கிறான். சுபஹானல்லாஹ், பார்த்தீர்களா? இன்னார் இந்த இடத்தில், இன்னாருடைய மகன் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு அமர்ந்து உங்களின் மீது யார் ரசூல் அல்லாஹ் சலவாத்து சொல்லியிருக்கிறார் என்று அல்லாஹருடைய தூதரிடத்தில் அந்த சலவாத்தை எத்தி வைப்பதற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இப்படியும் மலக்குமார்களுடைய பணிகளை குறித்து அதிசயிலே பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும் தஜ்ஜால், அவனை குறித்து பேச வேண்டுமானால் அதற்கு ஒரு நாள் தேவைப்படும். அவன் 40 நாள் இந்த உலகத்தையே ஆட்சி செய்வான், எல்லா ஊருக்கும் செல்வான், எல்லா மக்களையும் அநியாயம் செய்வான். ஆனால் அவன் சொல்கிறான்,
மக்காவையும் மதீனாவையும் நான் முன்